டெல்லியில் வசித்து நான் கூறுகிறேன், ஒரு தமிழன் பிரதமராக இருந்தாலும் இது போன்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்க முடியவே முடியாது, நடத்தி இருக்கவும் மாட்டான். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வர்ணையிலும் தமிழ், வார்த்தைகளும் தமிழ், வாத்தியமும் தமிழ், வேதமும் தமிழ், மொத்த டெல்லியும் தமிழ். ஆம், டெல்லியே முழுமையாக தமிழ் மனம். நாடு முழுவதும் ஏன், உலகம் முழுவதும் செங்கோல் தமிழ். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாய என்ற வானம் அதிர எழுந்த சனாதன கோஷம். ஆம், திடீர் என்று ஒரு கோஷம் எழுந்தது பாருங்கள். என்ன தெரியுமா, நான் தமிழன், தமிழின் செல்லப்பிள்ளையின். ஆம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷமே அது. பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாத்தரம், ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். ஆஹா, எவ்வளவு அற்புதமான வாய்ப்புகள் தமிழுக்கு இந்த பிரதமர் நரேந்திர மோடிஜி கொடுத்த இந்த மரியாதை. உண்மைக்கு ஒவ்வொரு தமிழனும் வணங்க வேண்டிய விஷயம். அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அனைத்து தமிழ் மக்களும், அனைத்து இந்துக்களும் இந்த திராவிட மாயையிலிருந்து மீள் மீள வேண்டும். இந்த குடிகார தமிழகத்திலிருந்து உங்களுக்கு தெரியாது இல்லை, எவ்வளோ வேறு குடும்பங்களில் முழுமையாக பிரச்சனை. ஏன் உங்கள் குழந்தைகளை பூராவுமே குடிகாரர்களாக மாற்றித்தான் நீங்கள் சந்தோஷம் அடைவீங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிகவும் மோசமான ஒரு ஆட்சி. இன்னும் தமிழ் வளர்க்குறேன், தமிழ் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க தமிழுக்காக எதுவுமே பண்ணலை. எந்த ஒரு ப்ளஸ் டூ பிள்ளை கையில் கொடுத்து தமிழை கடகடன்னு வாசின்னு சொல்லுங்கள், தமிழ் புத்தகத்தை கொடுத்து வாசிக்க தெரியாதுன்ற நிலைமை தான் இன்றைக்கி. அந்த மாதிரி தமிழையே இந்த திராவிட ஆட்சி, திராவிட கட்சியுடைய ஆட்சி வந்து தமிழையும் முழுமையாக அழித்து இருக்கிறார்கள் என்று தான் கூற வேண்டும். அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்கே போனாலும், ஏன் ஐநா சபையிலையும் தமிழ் தான், அமெரிக்காவிலையும் தமிழ் தான், ஏன் இன்றைக்கி டெல்லியே இன்றைக்கி குமர தமிழை குமர வச்சிருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான, ஒரு வானத்திலிருந்து ஒரு இறங்கி வந்த ஒரு தேவ புருஷன் மாதிரி நம்மளுக்கு. நாங்கள்லாம் இருக்குங்க பிஜேபி ஆதரிக்கிறோம், எதுக்குங்க நரேந்திர மோடி ஆதரிக்கிறோம். ஏன்னா காலங்காலமாக இந்த அரசியல் சாக்கடையை யார் வந்து கிளீன் பண்ண முடியும், இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நிலைமையில் எஸ் இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் இந்திய மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நரேந்திர மோடிஜி கிடைத்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு பின்னால் நம்ம ஒன்றும் நம்ம வீதி இறங்கி கோஷம் போட வேணாம், இல்லை நம்ம பெரிய போராட்டங்கள்லாம் நடத்த வேணாம், அவருக்கு முழு ஆதரவை கொடுப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு, இல்லை இவர் தான் சரியான பிரதமர் அப்படின்னு புரிய வைப்போம். எத்தனை ஊடகங்கள், அதாவது நம்ம கண்மூடித்தனமாக ஆதரித்து பணத்துக்காக ஏமாத்தினாலும் நம்ம அனைவரும் ஒன்று தேர்வோம். ஜெய் பாரத், ஜெய் ஹிந்த். கேப்டன் பாஸ்கர்.